மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள் உரித்தாகுக. மாதம் இரண்டு முறை வந்து போகின்ற பிரதோஷகால வழிபாடு மார்கழி மாதம் இன்றுடன் முடிவடைந்து விட்டது. நாளைய தினம் பொங்கல் திருநாள், தை மாதம். இந்த மாதத்தில் மேலே ஆகாயத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் உலகத்திற்கே நன்மை செய்கின்றவன், எல்லா சக்திகளையும் பூமிக்கு தருகின்றவன், நமக்கும் உயிர்களுக்கும். அவன் வடக்கிலிருந்து தெற்கு பக்கமாக நகர்கிறான் என்பதனால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் என்று பெயர். அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை பகவான் சூரியநாராயணன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்று விடுவான். அப்பொழுது அங்கெல்லாம் பருவகாலங்கள் மாறிவிடும். அதற்கும் வீடுகளிலும் இந்த பொங்கல் திருநாளை போன்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்றது. சூரிய பகவானுக்காக கோலத்திலே தேர் போன்று ஆண்டவனின் முன் போட்டு அதிலே சூரிய சந்திரர்களை போட்டு அதற்கு ஆராதனைகள் எல்லாம் செய்து பொங்கல் வைத்து நிவேதனம் செய்து படைப்பார்கள். தலையில் எருக்கம் இலையை வைத்துக் கொண்டு எல்லோரும் ஸ்நானம் செய்வது வழக்கம். அதற்கு ரத சப்தமி என்று பெயர். இதற்கு பொங்கல் பண்டிகை என்று சூரியனுக்கு கொண்டாடுவது தான், அதற்கு ரத சப்தமி என்று பெயர். உலகிலே உள்ள எல்லா உயிர்க்குலங்களுக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற பகவான் யார் என்று கேட்டால் சூரியன். கண்ணுக்கு தெரியாத பகவானை நமக்குள் காண்பிக்கின்றவன். அது நம் உள்ளத்திலே இருந்து நமக்கு தெரிவது. அதனால் ஆண்டவனுக்கு கட உள் என்று பெயர். கடந்து சென்று விடுவான், எப்பொழுதும் உள்ளத்திலேயே இருக்க மாட்டான். அதனால்தான் கடவுளை நினை நினை நினைத்து கொண்டே இரு, பாடு பாடு பாடு, பூசனை செய், அவனை முன்னிட்டு கொண்டு நினைத்து எல்லா வேலைகளையும் செய் என்று சொன்னார்கள். பகவான் உள்ளத்திலேயே இருந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். கபாலீஸ்வரர் கோயிலிலே பெரிய தேர் இருக்கிறது. திருவாரூரிலே திருவடைச்சான் என்கிறவர்களிலே பெரிய தேர் இருக்கிறது. தேரிலேயே விக்கிரகத்தை வைத்து பர்மனண்டா கட்டி மாலையை போட்டு எல்லா நாளும் வைத்து விட்டால் அது எப்படி இருக்கும்? நன்றாக இருக்குமா? உள்ளே போதல், வெளியே வருதல், கோவிலுக்குள் பிரவேசித்தல், வெளியே வருதல், இதுக்குதான் கடவுதல், கடவுகின்ற நிலை. உள்ளே சென்று வெளியிலே பிரவான், பகவான் கிடக்கிறான் என்று பெயர். சிவலிங்கம் என்றால் காரணம். பூமியிலே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் பிறந்ததற்கும் ஒரு காரணம், யான் பிறந்ததற்கும், மற்றவர்கள் பிறந்ததற்கும் காரணம், கோயில்கள் எழுவதற்கும், பல மதங்கள் தோன்றுவதற்கும், தோன்றி எல்லா மதங்களும் மறையும் அதற்கும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் இல்லை, காஸ் அப்படின்னு பேர். இஃபெக்ட் இல்லால் அந்த காஸ் காரணத்தினுடைய தன்மை என்பது வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டினை தெரிந்து கொள்ள வேண்டும். காஸ் அண்ட் இஃபெக்ட் என்பது ஒரு தியரி போல. விஞ்ஞானத்திற்கு தியரி வேண்டும் அல்லவா? கல் எப்படி உற்பத்தி ஆகிறது? பாறாங்கல், மலைகள், பூமி பல கோடி பல கோடி நூறாண்டுகளாக, கோடி கணக்கான நூற்றாண்டுகளாக பூமிக்குள்ளேயே பெரிய எரிமலைகள் எல்லாம் தோன்றி மண்ணெல்லாம் கரைந்து பிறகு அவையெல்லாம் இறுகி இறுகியவைகளெல்லாம் பூமி குறுகுகின்ற காலத்தில் மலைகள் வெளியே வந்தன. அப்புறம் அந்த பாறாங்கல்லை உடைத்து ஜெல்லிகள், ரோடுகள், சாலைகள் இவைகளை எல்லாம் வைத்துக் கொள்கிறோம். இதற்கெல்லாம் என்ன பெயர்? தத்துவம். தத்துவம் தான் படிப்பு. கடவுள் என்பவன் உண்மை. உண்மையை விளக்குவது தத்துவங்களாகும். அதுபோல தத்துவங்கள் விதவிதமாக ஒவ்வொரு காலத்திலும் எல்லா சமயங்களும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் கூட சிந்தித்தால் உங்களுக்கு இந்து மதத்திற்கு நீங்கள் சேவை செய்தது ஆகும். ஏன்னா உலக மக்களுக்கும் புதிய கருத்துக்கள், இறைவனை பற்றிய புதிய விளக்கங்கள் வருகின்றன. தற்சமயம் இருக்கின்ற விளக்கங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கான் இருக்கின்றன. சிவம் என்றால் எப்பொழுதும் மங்களம். அவன் மங்களம் என்பது ஒரு காரணமாயிருக்கிறது. மங்களம் என்பது ஒரு காரணம், அதனால் தான் காரணமாயிருக்க. ஆறு ஓடுகிறது மங்களம். தண்ணீர் சுவையில்லாமல் இருக்கிறது, அதனால் தாகம் வரும் பொழுதெல்லாம் அதை சாப்பிடுகிறோம். தண்ணீர் பானகம் போன்று இருந்தால் தாகம் வரும் பொழுதெல்லாம் பானகம் சாப்பிட முடியும், வயிறு வலிக்கும். அதனாலதான் எல்லாம் அதுக்கு ஒரு காரணம்.
இந்த காரணத்திற்கு காசுக்கு சிவலிங்கம் என்று பேர். சிவலிங்கம் பர உருவங்களிலே இருக்கும். ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள், ஆயிரம் க்ஷேத்திரங்கள், சிவாலயங்கள் இருக்கின்றன. மகரிஷிகள் ஸ்தாபித்த சிவாலயங்கள் எல்லாம் சிவலிங்க சிவாலயங்களும் மகரிஷிகளால் ஸ்தாபித்ததுதான். அது சிறியதாக இருக்கும். பிற்காலத்திலே சேர, சோழ பாண்டியர், பல்லவர்கள், வடநாட்டிலே உள்ளவர் மன்னவர்கள் வந்து சிற்பக்கலை என்பதை வைத்து கோயில் கட்டினார்கள். இந்த சிற்பக்கலையை சொல்லிக் கொடுத்தது கூட பகவான். அந்த பகவான் சிவபெருமான் விஸ்வகர்மர் என்கின்ற பெயரிலே தோன்றி கையிலே ஒளியையும் சுத்தியையும் வைத்துக் கொண்டு கற்றுக் கொடுத்தார். அருசமய சாத்திர பொருளோரே உனை எனதுள் அறியும் அன்பை தருவாய். ஆறு விதமான சமயங்கள் இவையெல்லாம் ஒன்றாம் சேர்ந்ததுதான் இந்து மதம். இதுதான் கலைகள். இது ஞானம். இதிலிருந்து நமக்கு வரும் அறிவும் பேரறிவும் வரும். அதனால் இந்த சிற்பக்கலையை இந்த சிற்பிகள் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்க வேண்டும், ஒழிக்காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும். ஒழிக்காலத்தில் இறைவன் ஒருவன் தான் இருப்பான், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். உயிர்கள் திரும்பியும் ஏற்படும், தோன்றும். ஒழிக்கால